ஒரு குட்டி கதை சொல்லிட்டா, மிசஸ் ஆகல இருக்கிற ஆந்திரா மெஸ் அப்படின்னு இடத்துக்கு நான் சாப்பிட போனேன். கூடவே நம்ம ஒரு தம்பியும் கூட்டு போனேன். உள்ள போனோம்னா சின்ன இடம், ஆனா சிறப்பா இருந்துச்சு. அங்க செவத்துல நிறைய சினிமா ஸ்டார் படங்கள்லாம் இருந்துச்சு. ஆனா நம்ம கண்ணு எங்க போகணும் நமக்கு தெரியாதா? அவங்க கிட்ட ஒரு தரிசனத்தை வாங்கிட்டு போய் நான் உட்காந்தேன். அண்ணன் மிஞ்சிட்டாப்பல தம்பி, தமன்னா பாத்துக்கிட்டே தான் சாப்பிடும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாப்பல. ஆந்திரா மெஸ்ஸுக்கு வந்து மீல்ஸ் சாப்பிடலாம் எப்படி? எவ்வளவு ஐட்டங்களைப்பா, கிட்டத்தட்ட 13 ஐட்டங்க மேல இருக்கும் போலகுது. அதுக்கப்புறம் நம்ம தம்பிக்கு சீரக சம்பால மட்டன் பிரியாணி, குண்டூர் சிக்கன், விஜயவாடா சிக்கன், சிக்கன் 65 இதெல்லாம் வந்து சரி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். முதல்ல சப்பாத்தி, அப்புறம் ரைஸ் கூட சாம்பார், அப்புறம் அது கூட பொரியல், இதெல்லாம் வந்து வகை வகையா சாப்பிட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, ஆந்திரா மீல்ஸ் ரொம்ப சூப்பரா தான் இருந்துச்சு. ஆமா, நம்ம தம்பி ஒருத்தர் இருந்தாரு, அவரு என்னாரு பார்த்தா, தம்பி மட்டன் பிரியாணி, குண்டூர் சிக்கன், விஜயவாடா சிக்கன், சிக்கன் 65 அச்சு தாக்கிட்டு இருக்கா போல, இப்படி பாக்குதான் கேட்டா, நல்லா இருப்பா அப்படின்றாரு. அப்புறம் தோசையும் தர இறக்குனாங்க. தர இறக்கிய தோசையை தாறுமாறாக தாக்குனேன் நான். சட்னி ஹைலைட்டுப்பா. அப்புறம் கடைசியா ரசத்தை ஊத்தி சாப்பிட்டேன். மிச்சமிகு ரசத்தை தட்டை தூக்கி குடிக்கிறது என்ன ஒரு ஆனந்தம். ஃபைனல் டச்சா கட்டாஞ்சாயா, அருமை ஐயா.